வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னா ஒரு குயிக் அனௌன்ஸ்மெண்ட் தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜேஎல்பிடி எக்ஸாம் பற்றி ஜப்பானில் 2020 டிசம்பரில் நடக்குது, அதாவது இந்த கம்மிங் சண்டே நடக்குது, 6th டிசம்பர் நடக்குது. இங்கே ஜப்பானில் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இப்போதைக்கு நீங்கள் டெஸ்ட் வாச்சர் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம், ஹால் டிக்கெட்டுங்க. இந்த வருஷம் பிகாஸ் ஆஃப் கோவிட் ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஹஸ் பின் ஆடட் டு த ஐட்டம்ஸ் டு பி ப்ராட் டு த டெஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் நீங்கள் பின்னாடி இந்த ஹால் டிக்கெட்லேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3 and 4, அதாவது நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக போட்டு வந்திருக்கணும். ஃபேஸ் மாஸ்க் இல்லைனா டெஸ்ட் சென்டருக்கு அலோ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்த் செக் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு இந்த JLPT அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது, அங்கே டவுன்லோட் பண்ணி நீங்கள் செல்ஃப் செக்லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு வரணும், டெஸ்ட் சென்டருக்கு எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருக்கு. இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நோட் பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பர், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை நீங்களோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அந்த சேஃப் ஹெல்த் செக்லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபீவரோ கோல்டோ அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எனி ஒன் ஆஃப் த செக்லிஸ்ட்டில் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நான் நன் ஆஃப் த அபவுன் சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறமா உங்கள் பேர் எழுதி சப்மிட் பண்ணணும் டெஸ்ட் சென்டரில். எப்படியும் டெஸ்ட் சென்டரில் வந்து பேசிக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். பாய் பாய்.